மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து கர்த்தருக்குள்ளே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த விடுமுறை தினங்களை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் செலவழிக்க, உங்களை ஆவிக்குரிய வகையில பலப்படுத்திக் கொள்ள தபால் வழியில் பைபிள் பாடங்கள் இடத்துல உண்டு. நீங்கள் வாங்கி படித்து முழு வேதாகமத்தை பரிசாகவும் ஒரு அழகிய சான்றிதழை அங்கீகாரமாகவும் நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறோம். நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமே கிரேசிஸ் வேர்ட் என்ற நமது யூடியூப் சேனல்ல உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நீங்கள் அதை கண்டு பயன்பெறும்படியாக உங்களை மீண்டுமாக நான் நினைவுபடுத்துகிறேன். நல்லது பிரியமானவர்களே, பரிணாமமா படைப்பா என்ற ஒரு தொடர் பாடத்திலிருந்து இன்ன நாளில் 15வது பாடமாக ஏவால் செய்த தவறுகளை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். தவறு செய்வது என்பது மனித இயல்புதான், ஆனாலும் அந்த தவறுகளின் விளைவுகள் என்பது பல தலைமுறைகளையும் பாதிக்கிறதா இருக்கிறபடினாலே தவறு செய்யாமல் இருப்பதே நல்லதாக இருக்கிறது. அதனால நாம் இந்த நாளின் பாடத்தை கூர்ந்து கவனமாக கவனிப்போம். எப்பொழுதும் போல ஒரு நோட்டு பேனாவோட அமர்ந்து நீங்கள் படித்து குறிப்பெடுத்து பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு நினைவுபடுத்திக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபலார்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும், ஜெசி ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சியஸின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தலை வாழ்த்தி உங்களை இந்த கிருபில வாழ்த்து நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பரிணாமமா படைப்பா? படைக்கப்பட்ட படைப்பு லட்சக்கணக்கான ஆண்டுகளில் வந்து பிற்பாடு மனிதன் தோன்றினானா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் வேதத்திலிருந்து பதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பைபிளிலிருந்து குறிப்பாக தொடக்க நூலாகி ஆதியாகம முதல் நூலிலிருந்து நாம் படித்து கொண்டே இருக்கின்றோம். கடவுள் சாத்தானை படைத்தாரா? கடவுள் தீமை உண்டாவதற்கு காரணமா? கடவுள் நல்லவரானால் ஏன் தீமையை அவர் அனுமதிக்கிறார் என்ற நிறைய கேள்விகளுக்கு நாம் ஆதியாகம இந்த தொடக்க நூலிலிருந்து தொடர்ச்சியாக பாடத்தை படித்து கொண்டே வருகிறோம். குறிப்பாக 12வது பாடமாக தார்மீக தேர்வு, மாரல் சாய்ஸ், 13வது பாடமாக கிரியேஷன் ஆஃப் உமன், பெண்ணை படைத்தது, 14வது பாடமாக சாத்தானை பற்றி பைபிளில் முதல் சொல்லப்பட்டது என்று நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டே வந்தோம். இன்று படைப்பா பரிணாமமா என்ற கேள்விக்கு 15வது பாடமாக ஏவாளின் 5 தவறுகளை குறித்து நாம் தியானம் செய்வதற்கு நம்மை ஆயத்துப்படுத்துவோமாக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் சவால் நிறைந்த வேளையிலே வசனத்தை நாம் கவனமாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நீங்களும் கேட்கிறீங்க, நன்றி, ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். இதை உங்கள் குடும்பத்தை சேர்ந்த மக்களையும் கேட்டு பயனடைந்து விசுவாசத்தில் அகலப்படவும் ஆழப்படவும் தேவன் உங்களை ஆசீர்வாதத்தின் கருவியாக பயன்படுத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். ஏவாளை படைத்ததை பற்றி கடைசி பாடத்தில் பார்த்தோம். அந்த ஏவாள் செய்த 5 தவறுகளை என்ன என்று நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்துப்படுத்துவோமாக. ஆதியாகமம் 3:1-6 வசனங்களை ஒரு குறிப்பு பகுதியாக நாம் வைத்துக் கொள்ளலாம். முதல் பாவம் ஏவாள் செய்தால் அவருடைய தவறுகளை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கின்றோம். முதல்ல நாம் பார்த்தோம், கடவுள் சாத்தான படைக்கல, கடவுள் படைச்சது ஒரு நல்ல தூதனை தான். அவனுக்குள்ளே வந்த கீழ்ப்படியாமையும் மேட்டிமையும் பெருமையும் அகந்தையும் ஆணவமும் அவனை என்ன செய்தது? தன் நிலையை மீறி சிந்திக்க வைத்து செயல்பட வைத்ததினாலே, ஆம், அழிவுக்கு முன்னானது அகந்தை என்பதை போல நல்லவனாக கடவுள் படைத்திருந்த ஒருவன்தான் தன்னை மீறி சிந்தித்ததின் விளைவாக, கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனதின் விளைவாக அவன் விழுந்து போனவனாக, புறக்கணிக்கப்பட்டவனாக, பொல்லாதவனாக, ஈவலாக, அல்லது சாத்தானாக அவன் மாறினான் என்று பார்த்தோம். ஆம், கலக நிலை, கடவுளுக்கு விரோதமான கலகம் செய்வது அல்லது எதிர்த்து நிற்பது அல்ல போராடுவது, இந்த குணத்தின் நிமித்தமாக
தள்ளப்பட்டான். ஏசாயா, எசேக்கியல், ஒன்னு பேதரு, யூதா ஆகிய வசனங்களில் இருந்தெல்லாம் வெளிப்படுத்தலிலும் இருந்தும் இந்த சாத்தானை பற்றியும் அவனுடைய குணங்களை பற்றியும் நாம் பார்த்தோம். ஏன் இந்த நேரத்தில் இதை நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒருவன் தான் ஏவாளை சந்திக்கிறான். அந்த சந்திப்பினாலே ஏவாள் செய்த தவறுகள் என்ன என்பதை நாம் படிக்க போகிறோம். தோட்டத்திலே இரண்டு சிறப்பு மரங்களை அவர் வைத்தார். அதில் கனிகள் இருந்தது. ஒன்று நிலை வாழ்வு, நீடித்த வாழ்வுக்கான வாழ்வின் கனி நிறைந்த மரம். மற்றொன்று விலக்கப்பட்ட மரம், அதாவது நன்மை தீமை எது என்று அறிகிற, பக்குவமடைகிற ஒரு மரம். அதை சாப்பிடலாம் என்றும், வாழ்வின் மரத்தின் கனியை, நன்மை தீமை அறிகிற பக்குவமடைகிற நிலையில் உள்ள அந்த மரத்தின் கனியை சாப்பிட வேண்டாம் என்றும் தெளிவாக கடவுள் இவர்களுக்கு சொன்னார். அதற்கு கீழ்ப்படிவதை விட்டு, கீழ்ப்படிந்து அதன் நிமித்தமாக நீடித்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக, எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, என் வாழ்வில் கடவுள் என்னை அடிமையாக படைக்கவில்லை, சுதந்திரமாக படைத்திருக்கிறார். எப்ப பார்த்தாலும் மதத்தை பத்தி பேசி, கடவுளை பத்தி பேசி, மனுஷனை அடிமையாக்க பார்க்கறீங்க, சுயமா சிந்தித்து செயல்பட அனுமதிக்கிறது இல்லைன்னு இன்று பேசப்படுவதற்கு மூல காரணம், அன்று கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொண்ட பிற்பாடும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய தேர்வுக்கு பதிலாக கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கின்ற, கலகம் செய்கின்ற, சுய தேர்வு என்ற அந்த நிலையை ஏவாள் எடுத்ததனுடைய விளைவுதான் இன்று இந்த பூமியிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஏவாளினுடைய ஐந்து தவறுகளை நாம் கவனிக்க போகின்றோம். அதிலே ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இந்த கவனிக்க வேண்டிய முதல் காரியம், உண்மையிலேயே தோட்டத்தில் உள்ள மரத்தின் கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாரா? இன்னும் ஒருவரை இந்த வசனத்தை கவனிப்போம். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பைபிளை நம்பணும்னு என்ன வந்துருச்சுன்னா, நம்புவதற்காக படிப்போம். கடவுளை நம்ப வேண்டும் என்றால், விசுவாசிக்க வேண்டும் என்றால், விசுவாசம் என்ற தமிழ் வார்த்தை நம்பிக்கை. சரி, நம்பணும்னு முடிவெடுத்துட்டா நம்புவதற்காகவே அவரை கவனியுங்கள். அல்லது அவரை நம்பவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக பைபிளை படித்தால் நம்பக்கூடாதவைகள் தான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் என்பதை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். நம்ம ஊர் பழமொழியில சொன்னா, காமாலக்காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியும்னு வாங்க. பிரச்சனை வந்து பொருள்ல இல்ல, பார்வையில. அந்த மாதிரி தான் இங்கே விஷயம் ஆரம்பம் ஆகிறது. உண்மையிலேயே எல்லா மரத்து கனியும் சாப்பிட வேணாம்னு சொன்னாரா? கேள்வி கேட்கிறப்பையே ஆமான்னு சொல்ற மாதிரி அவரது கேள்வியை அவன் கேட்கின்றான். இதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கேள்வியுடன் தொடங்குகிறது. அந்த கேள்வியுடன் தொடங்கினது அவளை, நீ யார் என்னிடம் பேசுவதற்கு என்று அவள் தடுப்பதற்கு பதிலாக அவனுடைய கேள்விக்கு அவள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாள். பிரியமானவர்களே, எந்த பாவமும் யாரும் நம் மீது திணிப்பதில்லை. அடுத்தவங்களால பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு நாம சொல்லி தப்பிக்க முடியாது. அந்த பாவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது, அதன் மீது இருக்கிற விருப்பத்தை நாம் வெளிப்படுத்தும் பொழுது, அதை குறித்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். அதை முயற்சி செய்து அதற்கு ஏற்றார் போல் நம்முடைய மனநிலையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது தான் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாம்பை பற்றி பேசும் பொழுது, பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக, தந்திரம் உள்ளதாக எல்லா படைப்புகளிலும் இருந்து இருந்தது. எதையாவது சாப்பிட வேணாமான்னு சொன்னாரான்னு கேட்கல.
எல்லாத்தையும் சாப்பிட வேணாமான்னு சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு அவள் பதில் சொல்ல அவள் முயற்சி செய்கிறாள். என்ன நடக்கிறது? தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் பழத்தையும் சாப்பிடுனாரு, ஆனா ஒரே ஒரு மரத்தின் பழத்தை சாப்பிட வேணாம்னு சொல்லி தவறு செய்ய தூண்டப்படும் பொழுது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வாங்க, ஈல்டிங்வாங்க, ஒத்து போவது, இசைவது, அதோட கூட தொடர்ந்து செல்லுவது. இந்த வேலையிலே அவள் தன்னை ஆரம்பித்தாள். ஏவாள் செய்த ஐந்து தவறுகளில் முதல் தவறு, அவள் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பித்து விட்டாள். அவள் சமரசம் செய்து கொண்டாள். மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம், ஸ்ரீ சர்வத்தை பார்த்து நாங்கள் தோற்றத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். நன்றாக கவனிங்க, அவ என்ன சமரசம் செய்கிறாள் என்றால் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை சாப்பிடலாம், உண்ணலாம், எனக்கு அனுமதி இருக்கிறது என்று பேச ஆரம்பிக்கிறாள். எப்பயுமே நம்மளைய நம்ம போக்குக்கு நம்மளை ஏமாத்தி மோசம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிற சாத்தானும் தீயவைகளையும் முதல்ல நமக்கு சாதகமாக தான் பேசு. நீங்க இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றப்பட்ட எந்த நிகழ்ச்சியும் எடுத்துக்கொள்ளுங்களேன், உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். முதல்ல நமக்கு சரின்னு தோன்றினதை நம்மளை ஆமான்னு சொல்ல வச்சு அங்கிருந்து ஆரம்பிச்சு வேண்டான்றத சரின்னு சொல்ல வைக்க நம்முடைய மனதை கொண்டு செல்வார்கள், அல்லது இதுவரைக்கும் கொண்டு செல்லப்பட்டு நாம் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். தோட்டத்தின் மரங்களின் பழங்களை உண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவ எதுக்கு அங்க பேசணும்? இவ எதுக்கு அங்க பதில் சொல்லணும்? ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டாரு வேணான்னு, அது எதுக்கு பதில் சொல்லணும்? அப்ப அவள் முதலில் சமரசம் ஆகிறாள். இரண்டாவது நடந்த தவறு என்னவென்று கவனிப்போம். ரெண்டு மற்றும் மூன்றாவது வசனங்களை கவனிக்கலாம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், ஈவ்ஸ் செகண்ட் மிஸ்டேக், ஷீ சேஞ்ச்டு, அவள் மாறினாள். அந்த பெண் பாம்பின் இடத்திலே தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்து கனிகளையும் சாப்பிடலாம், ஆனால் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மாத்திரம் உண்ணக்கூடாது, அதை தொடக்கூடாது. என்ன அழகாக விவரமாக கடவுள் பேசியிருக்கிறார் பாத்துங்க. தொடாதேன்ட்டாரு, சாப்பிடாதேன்ட்டாரு, அப்புறம் அதை பத்தி எதுக்கு பேசணும்? அப்ப இப்ப அவ மனதை மாற்றுகிறாள். கடவுள் மனுஷன் வாழ்க்கையில தீமையை தள்ளிட்டாரு, தீமையை படைச்சிட்டாரு, தீமையை கொடுத்துட்டாரு, என் வாழ்க்கை வீணா போகணும், நான் கஷ்டப்பட்டு தான் போகணும், நான் நோய் வந்து தான் வீணா போகணும், நான் இப்படி பொல்லாதவங்களா தான் இருக்கணும், அப்படிதான் கடவுள் என்னை படைச்சாரு, நன்மையும் அவர் தான் படைச்சாரு, தீமையும் அவர் தான் படைச்சாரு, அவர் தான் ரெண்டுக்குமே காரணம் என்ற போதனையை நாம் நம்ப வேண்டாம். பைபிள் மாற்றி பேசுகிறது, கவனமாக கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்ப இரண்டாவது காரியத்தை பார்த்தோம். மூன்றாவது காரியம், ஷி கன்சிடர்ட், ஷி காம்ப்ரமைஸ்ட் இல்லையா, அவள் ஒத்து போக ஆரம்பித்தால் அடுத்து நடந்த காரியம் என்னவென்று நாம் கவனிக்கும் பொழுது அவள் இங்கே சமரசம் செய்கிறாள். அடுத்து அவள் செய்த காரியம், ஷி சேஞ்ச்டு, தன்னை மாற்றி கொண்டாள். அடுத்து நாம பார்க்கிற காரியம், ஷி கன்சிடர்ட், அவள் என்ன ஆரம்பித்து விட்டாள். இன்னும் ஒரு எளிய வார்த்தையில சொன்னா, கவனமாக சாத்தான் பேசுவதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டாள். நல்லா கவனிங்க, சிந்திக்கிற அறிவோட தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. சிந்தித்ததுல என்ன தப்பு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம், ஆனா யோசிக்க வேண்டும். முதல்ல கூடாதுன்னு சொன்னார்ல, அதை விவரமா சிந்திச்சிருக்கலாம்ல. கூடாதுன்றத நல்ல ஆழமா சிந்திச்சு பார்த்துட்டு சாப்பிடலான்னு சொல்றத அப்புறம் யோசிக்கலாம்ல. ஆனால் எதை முதலில் செய்ய வேண்டுமோ அதை உடனே செய்யாதபடியினாலே, தன் மனதை மாற்றினபடியினாலே இப்பொழுது தன் சிந்தனையை அதை நோக்கி அவள் செலுத்த ஆரம்பிக்கின்றாள். மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்தாவது வசனத்தை கவனிக்கலாம். அப்பொழுது சர்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. கவனித்தீர்களா? அவள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்.
ஒரு தப்பு செய்யவோ இன்னொருத்தருடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நடக்கவோ தேவனுக்கு விருப்பமான வழியிலோ அல்லது தேவனுக்கு விருப்பம் இல்லாத வழியிலோ கீழ்ப்படிவதற்கோ எதிர்த்து நிற்பதற்கோ எது ஒன்றுமே பிறராலே நம் மீது எதுவும் தள்ளப்படுவதில்லை. அவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறதை நாம் நமக்குள்ளே காரணங்களை கண்டுபிடித்து சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, ரீசனிங் பண்ணும் பொழுது, கன்சிடர் பண்ணும் பொழுது, கவனம் செலுத்தும் பொழுது, இப்படி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். அப்பொழுதுதான் அது நம்மிலே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால தானே தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அது தீமையோ நன்மையோ அதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அதை நோக்கி நாம் செல்வதனாலே தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் உலகத்தில் தீமையே இல்லைன்னு நான் சொல்லலை, சாத்தான் இல்லைன்னு சொல்லலை, சாத்தானை நல்லவேன்னு சொல்லலை. சாத்தான் பொல்லாதவன் தான், உலகத்தில் தீமை இருக்குது தான். ஆனால் அதுக்கெல்லாம் யார் காரணம் அல்ல, நம்மை படைத்தவர் காரணம் அல்ல, நாம முடிவெடுக்கிறோம், அதற்கு நாமே ஒரு நியாயமான காரணம் சொல்லிக் கொள்கிறோம் என்பதை இது இங்கே ஞாபகப்படுத்துகிறது. பேச்சுவார்த்தையை நல்லா கவனிங்க. பாம்பு அந்த பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்றான். ஜஸ்ட் அப்படியே கடவுள் சொன்ன வார்த்தைக்கு நேர் எதிர் வார்த்தை சொல்லுகிறார். திருமுழுக்கை பற்றி பாருங்க, சபை கூடி வருதலை பற்றி பாருங்க, பாவ மன்னிப்பை பற்றி பாருங்க, பைபிள் உபதேசத்தின்படி நடக்கணுன்ற விஷயத்தை பற்றி பாருங்க, குடும்ப ஜபன்ற வார்த்தையை பற்றி பாருங்க. இதெல்லாம் பைபிள் என்ன சொல்லுதோ அதற்கு எதிர் திசையில் தான் நம்ம செய்யாம போனதற்கு காரணம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இன்று வரை. ஏன்பா ஞாயிற்றுக்கிழமை வரல, ஏங்க பைபிள் ஸ்டடிக்கு வரல, ஏங்க குடும்ப ஜபம் நடக்கல, ஏங்க காணிக்க கொடுக்க முடியல, ஏங்க ஜபம் பண்ண முடியல அப்படின்னு கேள்வி கேட்டா, அதெல்லாம் ஜபம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சர்ச்சுக்கு வரக்கூடாது, அதெல்லாம் பைபிள் படிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். கவனித்தீர்களா? அப்படின்னா நேருக்கு நேராக கலகம் பண்றோம்னு அர்த்தம். மாறாக நம் வாயிலிருந்து என்ன பதில் வர வைப்பான் பொல்லாதவன் தீயவன்? தேவன் நம்முடைய வாயிலிருந்து என்ன பதில் வர வைப்பார்? வாழ்வின் மரத்தின் கனி இருக்கிறது, அதை சாப்பிடுங்கன்றார். இங்க இருக்க எல்லாத்தையும் அனுபவிங்கன்றார். இது ஒண்ணு மாத்திரம் வேணான்னு சொல்லிட்டு போனார். இப்ப சாத்தான் இங்கே அவன் பேசுகிற காரியம் மறிப்பீங்கன்னு அவர் சொன்னாரு, சாக மாட்டேன்னு சொல்லி இவன் எதிர்த்து பேசுகிறான். கவனித்துக் கொண்டே வரும் பொழுது அந்த வசனம் பாருங்க, சாக மாட்டீர்கள், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஒரு ஸ்டடி எடுக்கிறான், கவனிச்சிங்களா? அந்த அம்மா கூர்ந்து கவனிக்கிறார். கடவுள் வேணான்னு சொன்னதை பற்றி ஒருவர் விளக்கம் சொல்லும் பொழுது அது என்னவென்று தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுகிறாள். கவனித்து பாருங்க, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுகின்ற அடிப்படை குணத்தோடு கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. எது ஒன்றுமே நம்ம மேல திணிக்கப்படக்கூடாது, நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளணும் எதையுமே அப்படின்ற எண்ணத்தோட தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அந்த படைச்சு நமக்கு சுதந்திரம் கொடுத்தாரு. என்ன சுதந்திரம் கொடுத்தாருனா, நான் சொன்னதை மாத்திரம் கொஞ்ச நாளைக்கு செஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்ப தேர்வு செய்கிற உரிமை, தெரிந்து கொள்கிற உரிமை, கற்றுக்கொள்கிற உரிமை, பகுத்தறிவுற உரிமைகளை சுதந்திரம் என்ற பெயரிலே நாம ஆராய்ச்சி செய்து அடுத்தவருடைய முடிவுகளை, பொல்லாதவனுடைய முடிவை நம்முடைய வாழ்க்கையில இன்றும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு காரணம் கடவுள் அல்ல. இங்கே இவள் எப்படி சுயமாக தன்னுடைய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தினாலோ அதை போல நாமும் தீயவைகளை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததுனால பைபிள் படிக்க முடியல, கடன் நிறைய இருக்கிறனால காணிக்க கொடுக்க முடியல, ஒரு முக்கியமான விசேஷம் வந்ததுனால நான் தொழுகைக்கு பைபிள் ஸ்டடிக்கு வர முடியல. நான் பேசுவது புரிகிறதா? என்ன நமக்கும் ஏவாளுக்கும் என்ன வித்தியாசம்? நாம எதிர நிக்கிறவங்கள்ட்ட பதில் சொல்றோம். இன்னைக்கு ஏன் வரலங்கன்னு ஒருத்தர் கேட்டா, ஏன் பைபிள் படிக்கலன்னு கேட்டா எதிர நிக்கிறவங்கள்ட்ட பதில் சொல்றோம்.
அந்த எதிர நிக்கிற ஆளை மன்னிச்சுக்குவோம், கேள்வி கேட்ட ஆளை தப்பா சொல்லல மன்னிச்சுக்குவோம். எதிர நிக்கிற சாத்தாண்ட இவ பதில் சொல்லி தன்னை சிக்க வைத்துக் கொண்டதை போல நாமும் சாத்தானிடத்தில் அவள் பதில் சொல்லி தன் வழியை சரி என்று சொன்னதை போல நானும் இதை செய்யாதது கடவுளுக்கு விருப்பமானதை செய்யாமல் போவது சரி என்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம் என்பதை மறந்து போய்விடுகிறோம். ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மறந்து போய்விட வேண்டாம். பாருங்க, அது நல்லா ஆழமா கவனிச்சா, அந்த மரத்தின் கனி உண்பதற்கு சுவையாகவும் கண்களுக்கு கழிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு அதை தொடாதீங்க என்றாரு, அதை வேணான்றாரு. இப்ப எங்கே அவன் வழி நடத்துகிறான் அவளுடைய மனதை, அதை கண்டு விருப்பம் கொள்கிற அளவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு காலத்துல நீ வாழ பிறரை கெடுக்காதே, நீ நல்லா இரு வேணான்னு சொல்லல, அடுத்தவங்களை கெடுக்காத அப்படின்னு பேசப்பட்ட நம்முடைய நாட்டிலே இன்று எது அதிகமாக பிரபல்யமாகிறது என்றால், தனக்கு மிஞ்சினதான் தான தர்மம். முதல்ல உன்னைய பார்த்துக்க, ஓம் பொழப்ப பார்த்துக்க, நீ நல்லா இருக்கத பாரு, உன்னைய ஏமாத்தி அவங்க பொழைக்கிறாங்க பாருன்னு சொல்லி தீமைகள் சொல்லி கொடுக்கப்படுவதனாலே எல்லார் மீதும் தப்பு அபிப்பிராயம் வருகிறது. வெறுப்பும் எதிர்ப்பும் கடவுளை எதிர்க்கிற கலக குணமும் உண்டாகிறது என்பதை இது நமக்கு அடையாளப்படுத்துகிறது. விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பார்க்காத நார்லங்க பதில கவனிச்சோமா, கண்டு கண்களுக்கு கழிப்பூட்டுவதாக இருந்து பார்க்க வேணான்னார்ல, பார்த்தாங்கல்ல, அவ்வளவுதான். அவர் பைபிள் படின்றாரு, எனக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை. அவர் சபை கூடி வாழ்றாரு, எனக்கு அதுக்கு வர நேரம் இல்லை. அவர் முழங்கால் நின்று ஜெபின்றாரு, நான் விரும்புறேன் ஆனா நேரம் இல்லை. ரெண்டு ஒண்ணுதான். எப்படி ஏமாற்றப்படுகிறோம், நம்முடைய ஆத்மாவை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். அதை பறித்து உண்டால், அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தால் அவனும் உண்டான். என்ன ஒரு தெளிவான காரியம் இங்கே சொல்லப்படுகிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஏவாளின் ஐந்து தவறுகளை பார்த்துக் கொண்டே வருகிறோம். பிசாசு எப்பொழுதுமே கடவுளை குற்றம் சாட்டுவான். யதார்த்தமா உன்னை எடுத்துக்குவாங்க, கடவுளையும் கடவுள் சார்ந்த எதையும் குற்றம் சாட்டுகிற ஒருவன் அவன் யார் என்றால், அவன் கடவுளுக்கு விரோதமானவன். அதாவது பைபிள் முறையின்படி நடக்க முடியாது, நடக்க கூடாது, நடக்க வேண்டாம், அது தவறு என்ற எண்ணமும் சொல்லப்படுகிற வார்த்தையும் சாத்தானாலே சொல்லப்படுகிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். அவன் பொய்களை சொல்வான், அவன் பொறாமையை கடவுளின் மீது உண்டாகும்படியாக அவன் பேசுவான். சாத்தான் கடவுளை குற்றம் சாட்டுகிறான். பாருங்கள், இந்த சோதனையை ஒரு மூணு நிலையில நாம பார்க்கலாம். ஒன்று, உடல் சார்ந்த பிசிக்கல் டெம்டேஷன். இரண்டு, எமோஷனல் உணர்ச்சி சார்ந்த இந்த சோதனை. மூன்றாவது, ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் சார்ந்த சோதனை. இதை தீவிரமாக யோசித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். சோ உலகம்ன்றதும் பைபிள்ன்றதும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடானது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஒரு சின்ன குறிப்பை சொல்லிட்டு தொடர்கிறேன். அவர் படைத்த உலகம் எல்லாவற்றையும் படைத்து முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்ந்திருந்த நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நிலையை பார்த்து அவர் சொன்னது, எல்லாம் நன்றாயிருக்கிறது. புரிஞ்சு போச்சா? சோ கடவுள் படைத்த எல்லாமே நன்றாயிருக்கிறது. அப்ப ஏன் இந்த உலகம் இப்படி? அந்த கீழ்ப்படியாமை எப்பொழுது ஆரம்பித்ததோ அன்று முதல் இன்று வரைக்கும் இப்படித்தான். அதைத்தான் ஒன்று யோவான் கடவுளை நம்பி இருக்கிற மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இதை தெளிவாக ஞாபகப்படுத்துகிறார். உலகமும் உலகத்தில் உண்டானவைகளும் பிதாவுக்குரியவைகள் அல்ல, அலகைக்குரியது, சாத்தானுக்குரியது, பொல்லாவனுக்குரியது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது வாசிங்க. லூக்கா நாலாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனத்தில் இந்த மூன்று வகை சோதனைகளை நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன் அல்லவா?
அந்த மூன்று வகை சோதனைகளும் மனிதனாக பிறந்த கடவுளின் குமாரனாகிய வார்த்தையானவருக்கு இந்த மூன்று சோதனை வந்தது. அது அந்த மூன்று சோதனையையும் அவர் வென்று நாமும் வெல்ல முடியும் என்று நிரூபித்திருக்கின்றார். பாலை நிலத்திலே இருந்து 40 நாள் இரவும் பகலும் அவர் என்ன செய்தார்? பசியாயிருந்தார், ஒன்றுமே சாப்பிடவில்லை. சத்ருவானவன் அவரை சோதித்தார், அவர் பசியுற்றார். அப்பொழுது அழகை என்ற இந்த சத்ருவானவன் பிசாசு அவரை சாப்பாடு விஷயத்துல ஒரு பரீட்சை வைக்கிறான், அப்புறம் மரியாதை விஷயத்துல ஒரு பரீட்சை வைக்கிறான், தன்மான விஷயத்துல. அடுத்து அவன் வைக்கின்றது அவனையே கடவுளாக விழுந்து கும்பிடும்படியாக ஒரு பரீட்சை வைக்கிறான். இந்த பரீட்சைகளிலே அவர் வெற்றி பெற்றார். ஆனபடியினாலே நாமும் இன்று வெற்றி பெறுவதற்கு வேதத்தையும் வசனத்தையும் கிறிஸ்துவையும் பைபிளையும் அடிக்கடி சார்ந்திருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். நீ விரும்பினதை எல்லாம் உனக்கு நான் தருவேன். நம்பர் ஒன், சாத்தான் சொல்றது கவனிச்சிங்களா? 6வது வசனத்துல வாசிக்க கேட்கலாம், இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நன்றாக கவனித்து பாருங்க, சாத்தான் அவனுக்கு பிரியமானதை நமக்கு தருவதற்காக அவன் பேசுகிறான். பிதாவானவர் நமக்கு நன்மையானதை தரும்படியாக வைத்து அதை பற்றி அவர் சொல்லி நம்மை தேர்வு செய்ய சொல்லுகிறார். இங்க ஒரு கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. சத்ருவானவனு தீமையை நாம தெரிஞ்சுக்கிட்டு தேர்ந்தெடுக்க தருணம் கொடுக்கிறான். நம்மை படைத்தவரும் நமக்கு நன்மையானதை தெரிஞ்சு கொண்டு தேர்வு செய்ய தருணம் கொடுக்கிறார். இப்ப பிரச்சனை என்னன்னா, ஹியர் கம்ஸ் த மாரல் சாய்ஸ். இங்கே வருகிறது ஒழுக்க நெறி தேர்வு. நான் ஒழுக்க நெறியின்படி என் தேர்வுகளை நான் வளர்த்து கொண்டு வந்தேனே என்றால், நான் தேர்வு செய்வது ஒழுக்க நெறிக்குட்பட்டதா அல்லது சுய இச்சைக்குட்பட்டதா என்று நான் பகுத்து பார்ப்பேன். இல்லை என்றால் தேர்வு செய்கின்ற அறிவு இருக்கிறது பார்த்தீங்களா, அதை பொதுவாக தான் நாம பயன்படுத்துவோம். அந்த பொதுவாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு மிகவும் விருப்பமானவைகளின் மீது நம்முடைய கவனம் அதிகமாக போகும். இதிலே கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். லூக்கா 4:9-12 வசனங்களை குறித்து வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனைகளை அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் உங்கள் மனதிலே நான் மீண்டும் பதிய வைக்க விரும்புகிற காரியம் இதுதான். ஏவாளின் மூலமாக அவள் செய்த 5 தவறுகள் சோதனையின் மூல காரணம் உடல் சார்ந்த, உணர்ச்சி சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த சோதனைகள் ஏற்பட்டது. அதிலே அவள் விழுந்து போனாள். அவள் செய்த 5 தவறுக்கு என்ன காரணம்? பிசாசு கடவுளை பற்றி பொய் சொன்னான். பிசாசு கடவுளை குறித்த பொறாமை கொண்டு அவள் மனதிலே தூண்டிவிட்டான். ஆழமாக நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏவாள் செய்த 5 தவறுகளை நாம் மறந்து போய்விடக்கூடாது. சமரசம் செய்ய வேண்டாம் பாவத்தோடு, நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டாம் பாவத்தோடு. பாவத்தை பற்றிய காரியங்களை இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொண்டு அதோட நம்மை அங்கீகரித்துக் கொள்ள மாற்றுவதற்காக பாவத்தை குறித்த அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டாம். கவனம் உள்ளவர்களாய் இருப்போம். ஆம் பிரியமானவர்களே, ஏவாள் செய்த அந்த 5 தவறுகள் நம் வாழ்க்கையில் தொடராமல் இருக்கும்படியாகவும், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லக்கூடிய இவைகளிலிருந்து கிறிஸ்து வெற்றி பெற்றதைப் போல நாமும் வெற்றி பெற்று வாழ்வதற்கு உன்னதத்தின் தேவன் எல்லா வகை கிருபையும் இரக்கமும் நமக்கு நிச்சயமாகவும் திரளாகவும் செய்வாராக. அப்படி செய்வதற்கு பிசாசை எதிர்த்து உறுதியாய் நில்லுங்கள். பொல்லாப்பையும் பிசாசை விட்டு விலகி ஓடுங்கள். ஆம், இச்சையிலே சிக்குண்டாதபடி இருந்து பரிசுத்தத்தின் மீது நாட்டம் கொள்வதற்கு வசன ஆராய்ச்சியிலே நம்மை அதிகமாய் வளர்த்துக் கொள்வோமாக. உன்னதத்தின் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, நான் செய்தி கேட்டிருப்பீங்க, நிச்சயமாக நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஏவாள் செய்த தவறுகளுடைய விளைவுகள் இன்றைய தலைமுறை வரைக்கும் எல்லா பெண்களையும் பாதித்திருக்கிறதா இருக்கிறது. இனி பிறக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அது என்ன செய்யும்? பாதிப்பதாகவும் இருக்கிறது. அதனால ஏவாள் செய்தது போன்ற தவறுகளை செய்யாமல் இருப்பதும் தவிர்ப்பதும் தான் நமக்கும் நம் தலைமுறைக்கும் நன்மையாகவே இருக்கும்.
நல்லது பிரியமானவர்களே, இனி நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இதுதான். ஒன்றியவான் 2:16 உலகத்தினால் உண்டானவைகள் என்ன? கிளம்பிடுவா சொல்கிறேன், குறித்தெடுத்துக் கொள்ளுங்கள். யோவான் 2:16 உலகத்தினால் உண்டானவைகள் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன்தாமே நம்மை காத்து ஆசிரதித்து வழி நடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 0016